ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய தொழில் செய்கிறவங்க இபாஸ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் டிஎன் ரிஜிஸ்டரில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். அதில் வந்து எப்படி ப்ரொசீஜர் எல்லாமே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு லாகின் பண்ணணும். இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருந்தேன். அதை லாகின் பண்ணி வந்தோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கடைசியை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்கள்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி கேட்கும். இதில் என்ன கேட்டகரி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், எலக்ட்ரிஷியன்ஸ், ப்ளம்பர்ஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், மோட்டார் டெக்னீஷியஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், அதுக்கப்புறம் அதர்ஸ். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வருமோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். இல்லை கேட்டகரி வரல அப்படின்னா அதர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எந்த கேட்டகரிங்கிற டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க, இல்லை ப்ரைவேட் செக்யூரிட்டி, இல்லை எலக்ட்ரிஷியன்ஸ், ப்ளம்பர்ஸ், யாராக இருந்தாலும் நீ இது பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம், அப்ளிகண்ட்டோட நேம், அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தார அடையாள சான்று வகை, இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, இல்லை பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அடையாள எட்டை எண், அந்த எண் இருக்கும் அந்த அடையாள எட்டை எண்ணை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆதார் கார்டு பேன் கார்டில் உள்ள நம்பர்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். அதோடய ப்ரூஃபை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் விண்ணப்பத்தாரன் அடையாள சான்றை வந்து இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஆதார் கார்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீ அட்ரஸ் கிளியராக கொடுக்கணும். எந்த மாவட்டம் கேட்டுக்க அந்த மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாவட்டம் வருமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த என் மாவட்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மாவட்டம் சூஸ் பண்ணோன்னே தாலுக்கா கேட்கும். தாலுக்காவும் சூஸ் பண்ணிவிட்டு எந்த வாகனத்தில் போக போகிறீங்க, பைக்கா இல்லை காரா டாக்ஸியா, உங்கள் ஒர்க்கு என்ன இது போட போகிறீங்கன்னு கொடுத்துட்டு வாகனம் எண்ணிருக்கும் அதில் வாங்க பைக்கோட எண்ணா பைக்கோட எண், இல்லை காரோட எண்ணா காரோட எண்ணை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சான்றிதழ் வந்துடும். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, மண்டேலேருந்து இப்போ 27 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அவங்க வந்து நிறையா இது ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லாக்டவுனை. அதனால் இந்த இபாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துக்கலாம். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னால் இந்த ஒர்க்குக்கு போகிறவங்க அதை காமிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோவுக்கு நம்ம தமிழ் டெக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.